ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல 2021 வெளியான பால தந்த நானா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு த்ரில்லர் படம் சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பார்ல ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டாங்க. ஒருத்தரோட பேரு வாசு அப்படின்றது, இன்னொருத்தரோட பேரு பத்ரா அப்படின்றது. இப்ப வாசுவும் பத்ராவை பத்தி என்ன கேக்குறாருன்னா, ஒரே ஒரு போன் காலுக்கு 1 கோடி ரூபாய் தரீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா கிளம்பி நடக்குது பயங்கர கேட்டு எனக்கு ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டே வராரு.
இருக்காங்க. ஆனா போக போக இவரை பார்த்து சிரிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் மீனாட்சிக்கு கல்யாணம் எல்லாம் பிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோவும் ரொம்ப சோகமா ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சரக்கச்சிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோட வேற ஒரு ஃப்ரெண்டு லெட்டரோட அந்த இடத்துக்கு வராரு. இது மீனாட்சி தான் தந்தா அப்படின்னு சொல்லிட்டாரு. மீனாட்சிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன எழுதியிருக்கா பாப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு சுத்தமா இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நீ தான் என்ன இங்க இருந்து கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஹீரோவும் படிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. எப்படியாவது அவளை அந்த கல்யாணத்துல இருந்து தூக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. மீனாட்சியோட வீட்டுல யாருக்குமே தெரியாம இவர் மீனாட்சியை கூட்டு வந்துடுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி கோயில் கிட்ட வராங்க. அப்பதான் இவர் தாலி செயினை பைக்லயே விட்டு வந்தது தெரியுது. அதை எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவரும் பைக்கு கிட்ட வந்துடுறாரு. இப்ப தாலி செயினை எடுத்துட்டு திரும்பி வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வர்றாரு. அந்த இடத்துல பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு தான் கல்யாண மாப்பிள்ள மாதிரி நிக்கிறாரு. ரெண்டு பேரும் மாலையெல்லாம் மாத்திடுறாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாமச்சா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. மீனாட்சி ஹீரோவை லவ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஹீரோட ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்டுக்கு தான் லெட்டர் எழுதிருப்பாங்க, ஹீரோ தான் இவருக்கு எழுதின லெட்டர்னு நினைச்சிருப்பாரு. இப்ப மீனாட்சியும் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு நன்றினு சொல்றாங்க. எது அண்ணாவா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஈரனும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னோட லவ் ஸ்டோரியை சோகமா சொல்லிட்டு இருக்க, நீங்க என்னங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சிரிப்பு அடக்க முடியல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அங்க இருக்க குழந்தைங்களா உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு சொல்றாங்க. வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஈரனும் அவர் சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் குழந்தைங்க கிட்ட எல்லாம் நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. குழந்தைங்களும் இவங்களுக்கு பாட்டு பாடி நன்றி சொல்றாங்க. இதை பாக்குற ஈரனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈரோவா நீங்க நைட்டு ஃப்ரெண்டு கூட சரக்கச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. ஈரன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அவளுக்கும் உன்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவளை விட அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் காலையில ஈரனும் ஒரு இடத்துல போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறாரு. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேக்குறாரு. இந்த பேக மட்டும் புடிச்சுக்கோ அப்படின்னு போட்டோகிராஃபரும் தந்துடுறாரு. ஒரு கொலை நடந்திருக்கும், அதை போட்டோ எடுக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. ஹீரோக்கு பாடியை பார்த்தோம்னா லைட்டா பயமா இருக்கு, கொஞ்சம் பின்னாடி போயிடுறாரு. ஈரனும் போட்டோ சேர்த்துட்டு வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி வெளியே போயிடுறாங்க. இப்ப இவரும் போட்டோஸை வளைச்சு வளைச்சு எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோவும் அந்த பாடியை பார்த்தோம்னா லைட்டா ஷாக் ஆகுறாரு. அந்த பாடியை ஏற்கனவே பார்த்திருக்காரு போல. ஹீரோவும் ஈரனும் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறத ஈரனும் நோட் பண்ணிடுறாங்க. என்ன ஆச்சு, கிரைம் ஸ்பாட்டை மொத வாட்டி பார்த்ததுனால பயந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல மேடம், அங்க இறந்து கிடந்தவனா நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன், ஏதோ எனக்கு உறுத்தலா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன உறுத்தலா இருக்கு, எந்த இடத்துல வச்சு பார்த்து அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இப்ப ஹீரோவும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஹீரோ பைக்ல வந்துட்டு இருப்பாரு. ஒரு காட்டு பகுதியில பைக் ரிப்பேர் ஆயிடும். அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஃபேக்டரி மட்டும் தான் இருக்கும். யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாம் நினைக்கும் போது தான் அந்த இடத்துல ஒவ்வொரு காரா வரும். அதுல ஒரு கார்ல இருந்து தான் இவர் இறங்கி போவாரு. இவரு மட்டும் இல்ல, ஒரு நாலஞ்சு பேர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. போகும்போது ஒரு பேக் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இறந்து போன வீட்டுல நிறைய பணம் கிடைச்சதா போலீஸ் சொன்னாங்க. ஒருவேளை அவன் பேக்ல பணத்தை எடுத்துட்டு போயிருப்பானா தெரியல மேடம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஈரனோட பர்த்டே ஒரு நாள் இருக்கும், அதுக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஈரோவும் வாசல் கிட்ட கிஃப்டோட வந்துடுறாரு. இப்ப ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. மச்சான் இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஒருவேளை ரிஜெக்டே பண்ணாலும் அடிலாம் வாங்க மாட்டேன், இதுதான் கரெக்டான நாள், இன்னைக்கே ப்ரொபோஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்றாரு. இவரும் கதவை தட்டுறாரு. ஒரு சின்ன பொண்ணு தான் கதவை திறக்கிறா. அம்மா யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு திரும்பி பார்த்து சொல்றா. இது அம்மாவா அப்படின்ற மாதிரி ஈரோவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஈரனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உள்ள வந்து உட்காருங்க, இந்த பொண்ணு மட்டும் தயார் பத்திரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு தலை எல்லாம் வாரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஈரோவும் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. உன் தலையெழுத்து இப்படி எழுதி இருந்ததுன்னா யார் என்ன பண்ண முடியும், கிஃப்ட கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு வந்துகிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. ஈரோவும் ஓகே அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப கேக் வெட்டலாம் அப்படின்ற மாதிரி மூணு பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பர்த்டே பார்ட்டி எல்லாம் நல்லபடியா கொண்டாடி முடிச்சிடறாங்க. இப்பதான் வெளியே ஒரு நபர் வந்து நிக்கிறாரு, இவங்களையும் வெளியே கூப்பிடுறாரு. குழந்தையும் அவரை பார்த்தோன்னா அப்பான்னு சொல்றான். எது இவர் தான் அப்பாவா அப்படின்ற மாதிரி ஈரோ திரும்பியும் ஷாக் ஆகுறாரு. இப்ப அந்த நபரை என்ன சொல்றாருன்னா, எப்ப எனக்கு காசை தரப்புற, காசை தந்தா மட்டும்தான் குழந்தைய வாங்கிட்டு விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சீக்கிரமா நான் காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. எங்க நீ காசை தரப்புற, நேர்மையா இருந்தா நீ சம்பாதிக்கவே முடியாது, எந்த நியூஸ் மாட்டினாலும் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அந்த நியூஸை வச்சு மிரட்டு, அது மூலியமா நீ காசை ரெடி பண்ணிடலாம், அதை விட்டுட்டு நேர்மையெல்லாம் சம்பாரிச்சு எப்ப தரப்புறியோ அப்படின்னு புலம்பிட்டு கிளம்பிடுறாரு. ஈரோவும் என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. என்னோட அக்காவோட ஹஸ்பண்ட் தான் இவரு, என்னோட அக்கா இறந்து போனதுக்கு அப்புறம் குழந்தைய இவர் குடும்பப்பத்திட்டு இருக்காரு, அவர்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கணும்னு ட்ரை பண்றேன், ஆனா அவர் 25 லட்சம் தந்தாதான் குழந்தைய விடுவன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. எப்பா அது உங்களோட அக்காவோட குழந்தையா அப்படின்ற மாதிரி ஈரோவும் நிம்மதி ஆகுறாரு. ஈரோ எதுக்காக நிம்மதி ஆகுறாருன்றது ஈரனுக்கு புரிஞ்சிருது. ஈரனும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் ஓடுறதை நமக்கு காட்டுறாங்க. ஈரோவும் ஈரனும் அடிக்கடி வெளியே வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. ஈரோக்கு ஈரனும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஈரனுக்கும் ஓரளவுக்கு ஈரோவை பிடிக்க தான் செய்யுது. ஒரு நாள் ஈரோவும் ஈரனோட ஆபீஸ்க்கு வராரு. என்னோட சேவிங்ஸா ஒரு 10 லட்சம் இருக்கு, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதை வச்சு எப்படியாவது குழந்தைய சீக்கிரமா மீட் எடுங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஹெல்ப் பண்ண நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி, இந்த காசு எனக்கு வேணாம், ஆல்ரெடி தேவைப்படுற காசை நான் ஓரளவுக்கு பரட்டிட்டேன், இன்னும் 2-3 மாசத்துல அந்த குழந்தைய வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஈரோவும் ஓகேன்னு கிளம்பிடுறாரு. ஈரோ ஹெல்ப் பண்ண வந்ததே ஈரனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஈரனும் ஈரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஈரோ ஒரு ஃபேக்டரியை பார்த்ததா சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ஃபேக்டரியை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரும் அந்த ஃபேக்டரி கிட்ட கூட்டு வந்துடுறாரு. அந்த ஃபேக்டரிக்குள்ள ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ரெண்டு பேருமே உள்ள வந்து தேடிட்டு இருக்காங்க. திடீர்னு ஈரன் ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகுறாங்க. ஈரோ தான் அவங்களை பிடிச்சிடுறாரு. நீங்க என்ன பிடிச்சிங்க, ஓகே நான் யாரை பிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி திரும்பி பாக்குறாங்க. ஆக்சுவலா ஈரன் கையில சப்போர்ட்டா உன்னை பிடிச்சிருப்பாங்க. இப்ப பார்த்தா அந்த இடத்துல ஒரு பாடி தான் இருக்கு, தூக்குல போடப்பட்ட மாதிரி தான் ஒருத்தர் இறந்து கிடக்குறாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த 4 பேர்ல ஒருத்தரா தான் இருப்பாரு.
பேரு. போலீஸ் கிட்ட தகவலை பாஸ் பண்ணிடுவாங்க, போலீஸும் பாடி எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இங்க என்னங்க நடக்குது, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உனக்கு ஆனந்த் பலிய தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. இல்ல தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு மோசமான ரவுடி தான் அந்த ஆனந்த் பலியோட ஆளு தான் இவன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன பெட்டி கேஸ்க்காக ஆனந்த் பலி ஜெயில இருக்காரு. ஜெயில இவர் கூட குரு அப்படின்ற ஒரு நபரா இருக்காரு. என்ன கேஸ்க்காக உள்ள வந்து அப்படின்ற மாதிரி ஆனந்த் பலி கிட்ட கேக்குறாரு. ஆனந்த் பலியும் சாதாரண கேஸ் தான் அப்படின்ற மாதிரி கேஸ பத்தி எல்லாம் சொல்லிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி யாரையும் விட சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் ஓகே விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேர் இருக்கிற செல்ல ஓபன் பண்றாரு. நீ வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி குருவை பார்த்து சொல்றாரு. குருவும் பாதி தூரம் நடக்கிறாரு. நீ ஏன் என் கூட சேர்ந்துறியா அப்படின்ற மாதிரி பலியை பார்த்து கேக்குறாரு. பலியும் ஓகே அப்படின்னு ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா குரு முத்து அப்படின்ற ஒருத்தர் கிட்ட தான் வேலை பார்ப்பாரு. இப்ப பலியும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. பலிக்கும் வேலை வாங்கி தந்துடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட வேலையை பாக்குறாங்க. முத்துவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆட்களை வச்சிருப்பாரு. ஒரு ஆள் கிட்ட ஒரு வேலையை சொல்லி அனுப்புறாரு. அந்த ஆளை என்ன பண்றா, அந்த வேலையை முடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். ஆனா பலி என்ன பண்றாருனா அந்த ஆளை முடிச்சு அவங்க கிட்ட இருக்க சரக்கெல்லாம் புடுங்கிடுறாரு. இந்த விஷயம் முத்துக்கு தெரிய வந்துருது. அந்த பலியை சாவடிக்காம விடக்கூடாது அப்படின்னு ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல குருவும் சாதாரணமா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது பலியே அந்த இடத்துக்கு நடந்து வராரு. ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி முத்துவும் பலியை பார்த்து கோவப்படுறாரு. உன்னை போட்டு தள்ளுறம் பாரு அப்படின்னு ஆட்களை போட சொல்றாரு. ஆனா ஆட்கள் யாருமே பலியை நோக்கி வரவே மாட்டாங்க. நான் அடிச்ச சரக்கு மூலியமா வந்த காசை வச்சு இவங்க எல்லாரையும் செட்டில் பண்ணிருக்கேன். இவங்க யாரும் என் பக்கத்துல வரமாட்டாங்க. உன்னை நான் முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி கத்திய வச்சு வைத்தியே ஒரு குத்து குத்தி சாவச்சிடுறாரு. இதுக்கப்புறம் உன் இடத்துல நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த முத்துவை என்ன பண்றாருனா, எதுக்காக இப்படி பண்ணேன்னு குருவை பார்த்து கேட்கிறாரு. நான் என்ன பண்றது, ஜெயிக்கிற குதிரை கூட தான் டிராவல் பண்ண முடியும். நீ ரொம்ப வீக் ஆயிட்டன, நீ சாவது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாரு. இப்ப முத்து அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இவங்க எல்லாருக்குமே பலி லீடரா மாறிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஈரன் சொல்லி முடிக்கிறாங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்களும் அரசியல்வாதிகளும் இவங்க கிட்ட தான் காசை கொடுத்து மணி லாண்டரிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட பலியோட ஆட்களை யாரு கொல்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப வரைக்கும் ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க. அது யாரா இருக்கும் தான் எனக்கு பிடிபட மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. ஏன் பலியே இந்த கொலையை பண்ணிருக்கூடாது அப்படின்னு ஈரோ கேட்கிறாரு. ஸ்டார்டிங்ல காமிச்ச வாசுவை நமக்கு காட்டுறாங்க. இவரும் பலியோட ஆளதா இருப்பாரு. இப்ப இவர் அடிச்ச ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. பலியும் எதிர வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கே என் கூட இருந்து துரோகம் பண்ணிட்டல அப்படின்றாரு. அண்ணா நான் எப்படி நான் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறாரு. ஏண்டா எனக்கு கால் பண்ணி பேசினல அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் இவர் யோசிச்சு பாக்குறாரு. ஒரு கால் பண்ணா போதும் அப்படின்னு பத்ரா சொன்னாரு பாத்தீங்களா, அந்த காலே இவருக்கு தான் பண்ணிருப்பாரு. ஒரு சாதாரண போன் காலுக்கு ஒருத்தன் ஒரு கோடி ரூபாய் தரானா, அந்த போன் கால் அட்டன் பண்ணவன் யாரா இருக்கும் நீ அப்பயே யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் தான் அட்டன் பண்ணி பேசியிருப்பாரு. இதெல்லாம் இவருக்கு புரிய ஆரம்பிச்சோன்னா சாரினா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா பலி இவரை மன்னிக்க தயாரா இல்ல, ஆயுதத்தை வாங்கிடுறாரு. அண்ணா பிளீஸ் நான் என்ன மன்னிச்சு விட்டுருங்கண்ணா அப்படின்ற மாதிரி இவரை ரொம்ப கெஞ்சுறாரு. உன் பையனை கடத்தி இருக்கான்னு எனக்கே கால் பண்ணி சொல்றல, உன் ஆயுதத்தை வச்சு எல்லாம் கொல்லக்கூடாது அப்படின்னு ஆயுதத்தை தந்துடுறாரு. இப்ப கை எடுத்துட்டு வந்து அவரோட கண்ணை நெரிக்கிறாரு. கண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை நோண்டி எடுத்துறாரு. அதே இடத்துல அவரை சாவடிச்சுட்டு போயிடுறாரு. இப்ப மறுநாள் போலீஸ் இந்த பாடியும் பாத்துறாங்க. ஈரின் ஈரவை இந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. இவனையும் அன்னைக்கு நைட்டு பாத்தியா அப்படின்னு கேட்கும் போது ஆமா மேடம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. மூணு பேர் இறந்து போயிட்டாங்க, நாலாவதா யார பார்த்த அப்படின்னு கேட்கும் போது இவரும் அடையாளத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. இப்ப நைட் அவங்களை வீட்டுல டிராப் பண்ணிடுறாரு. இவங்களும் வீட்டுக்குள்ள வராங்க. அந்த இடத்துல பார்த்தா அந்த நாலாவது ஆள் இருக்கான். அந்த மூணு பேரும் எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்க. அந்த மூணு பேரையும் கொடூரமா கொண்டது பலி தான். அடுத்து என்னையும் அவன் கொல்ல தான் போறான். எங்க நாலு பேரையும் ஒருத்தன் யூஸ் பண்ணி அவனோட காசு எல்லாத்தையும் அடிச்சிட்டான். காசு நார்மல் அமௌண்ட் கிடையாது, 1000 கோடி அப்படின்னு சொல்றாரு. இரினும் ஷாக் ஆகுறாங்க. எப்படியும் அந்த பலி என்னையும் உயிரோட விட மாட்டான். ஆனா அந்த பலியை பத்தி எல்லாருக்கும் தெரியணும்ல, அந்த காசு போயிடுச்சுன்னா அவங்க கிட்ட காசை கொடுத்தவங்களும் அவனை நார் நாரா கிழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. ஈரினும் தலையில கை வச்சுக்கிறாங்க. நைட்டோட நைட்டா ஈரினும் இந்த விஷயத்தை நியூஸ் பேப்பர்ல சேர்த்துருவாங்க. இப்ப காலையில பலியோட ஆளும் நியூஸ் பேப்பர்ல இந்த செய்தியை படிக்கிறாரு. இதை கேட்கிற பலியும் ஷாக் ஆகுறாரு. இவளுக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறாரு. சரி அந்த மீடியா காரி யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நியூஸ் வெளியானதுனால ஈரின் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்காங்க. இவங்க வெளியே வரும்போது கரெக்டா கார் இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இவங்களும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஈரோட கையை பிடிச்சிட்டு தான் இழுத்து ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல வச்சு அந்த கார்ல வந்தவங்களாம் மடக்கிடுறாங்க. ஈரனே என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இவனை போக விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஈரோவை தான் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேகமா ஈரோவை மட்டும் கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஈரனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஈரோவை பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. ஈரோவை என்ன சொல்றாருன்னா, எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாது, விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க கேங்ல எட்டு மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. இந்த வேலையை கொடுத்தவருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் எதுவும் தெரியாதுன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி எதிர இருக்க நபர் கிட்ட சொல்றாரு. அவரோட பேரு தயா அப்படின்றது. அவன் அப்படிதான் நடிப்பான், அதை நம்பிடாதீங்க. அவன் கிட்ட போனை தாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஆளும் போனை தந்துடுறாரு. என்னையே ஏமாத்திட்டல, எங்கடா வச்சிருக்க அந்த 1000 கோடி அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப ஈரோட ரியாக்ஷன் டோட்டலா மாறிடுது. என்னை பத்தி நல்லா தெரிஞ்சோ, என்ன அடிக்கிறதுக்கு இந்த சப்பைங்களை அனுப்பியிருக்கே அப்படின்னு சொல்றாரு. இப்ப சடனா இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் அடிக்கிற அடியில் அவங்களும் பயந்து எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஈரோ ஒருத்தரையும் விட மாட்டாரு. துரத்திட்டு வந்து பயங்கரமா அடிக்கிறாரு. எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த இடத்துல உட்காடுறாரு. இப்ப கேமராவை பார்த்து சிரிக்கிறாரு. இந்த இடத்துல தான் இன்டர்வல போடுறாங்க. ஈரோ ரவுடிங்க கூட்டு போனதுனால ஈரனும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. என்னால தான் அவனை கூட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கவலைப்படாதமா, போலீஸ் கிட்ட சொல்லிருக்கல, போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு போட்டோகிராஃபரும் சொல்றாரு. ஈரனும் அவங்களோட வீட்டுக்கு ரொம்ப சோகமா வராங்க. பார்த்தா வீட்டு வாசலே ஈரோ உட்காந்துருக்காரு. ஈரோவை பாக்குற இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வேகமா பக்கத்துல வந்து அவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. என்னால தானே உனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல
இல்லங்க அவங்க உங்களை கடத்துறதுக்காகவும் வந்த மாதிரி தெரியல, வேற யாருக்கோ பதிலா தான் என்ன கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப இவருக்கு நிறைய காயம் இருக்கிறதுனால ஈரினும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க, கொஞ்சம் நெருக்கமா ஆகுறாங்க, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிக்கிறதெல்லாம் இந்த சாங்ல காட்டிட்டு இருக்காங்க. ஈரினும் அவங்களோட ஆபீஸ்ல வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் மாமா ஆபீஸ்லயே இவங்களை தேடி வந்துடுறாரு. நீங்க எதுக்காக இங்க எல்லாம் வந்தீங்க, நான் காசை சீக்கிரமா தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. காசை நீ தரவே வேணான்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எது காசு வேணாமா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமாமா எனக்கு ஒரு பைசா கூட வேணாம், ஆனா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிடுறது, அவன் அடியெல்லாம் என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்பதான் நடந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் அவங்க கூட எல்லாம் சண்டை போட்டாரு பாத்தீங்களா, அதை இவர் பார்த்திருப்பாரு, அதை பார்த்துதான் பயந்திருக்காரு. எது ஹீரோ சண்டை போட்டனா அப்படின்ற மாதிரி ஈரனும் ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமாமா எல்லாரையும் புரட்டி எடுத்தான் அப்படின்ற மாதிரி இவரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஈரனும் ஹீரோக்கு கால் பண்ணணும்னு பாக்குறாங்க, ஆனா ஹீரோ போன் கலியே எடுக்க மாட்டாரு. சரி வீடு அட்ரஸ் தெரியும்ல, அந்த இடத்துக்கு போலான்னு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா வீடு லாக் போட்ட மாதிரி இருக்கு. கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வராரு, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு தான் வராரு. ஹீரோ எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ ஏதோ வேலை விஷயமா தான் வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வாங்க உள்ள போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி கதவை திறக்கிறதுக்காக வராரு. என்னோட வெள்ளங்கி கிராமமா இருந்தா எங்க தோட்டத்திலேயே காய்கறி எல்லாம் பறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்களும் வெள்ளங்கி கிராமமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமாங்க நான் வெள்ளங்கி கிராமம் தான் அப்படின்றாரு. ஹீரோவும் வெள்ளங்கி கிராமம் தானே அப்படின்னு கேக்குறாங்க. அவன் வெள்ளங்கி கிராமம் எல்லாம் இல்லைன்னு சொல்றாரு. ஹீரோ எதுக்காக போய் சொன்னா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. வெள்ளங்கி கிராமத்துல அவர் மீனாட்சின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணதா சொன்னாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர என்ன சொல்றாருனா, மீனாட்சின்ற பொண்ணை நான் தாங்க லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் நமக்கு காட்டாங்க, ஆக்சுவலா ஹீரோ போய் தான் சொல்லியிருப்பாரு, இந்த ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரியா தான் அந்த விஷயம் இருந்திருக்கும், அவன் உங்களை தான் முத வாட்டி லவ் பண்றதா சொன்னா அப்படின்னு சொல்றாரு. சரி அவருக்கும் உங்களுக்கும் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் கேக்குறாங்க. எங்க வருஷம் எல்லாம் கிடையாது, 6 மாசம் தான் அவனும் நானும் ஃப்ரெண்டு. அவன் மும்பைல இருந்து வந்ததா சொன்னான், அவன் பேசிதான் அவனை பத்தி எனக்கு தெரியும், அதிகம் அவனை பத்தி எதுவும் சொல்ல மாட்டான்னு சொல்றாரு. ஓகே எனக்கு தண்ணி கிடைக்குமான்னு கேக்குறாங்க. இவரம் எடுக்கிறதுக்கு போயிடுறாரு. அந்த கேப்ல ஹீரோ ஹீரோட ரூமை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அவர் கன் வச்சிருக்கிறதெல்லாம் தெரியுது. நம்ம நினைக்கிற மாதிரி ஹீரோ நல்லவன் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன இந்த இடத்துல மட்டும் டிராப் பண்ணிட முடியுமான்னு சொல்றாங்க. இவரம் டிராப் பண்ணதுக்காக பைக்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப பார்த்தா இவங்களோட பைக்கை மடக்குறாங்க, ரெண்டு பேரையும் கடத்தி கூட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் கடத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா தயாவா தான் இருக்கும். தயாவா என்ன சொல்றாருன்னா, உங்க ரெண்டு பேரை தேடி அவன் கண்டிப்பா வருவான், அவனை அமைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா முத வாட்டி மணி லாண்டரிங் நடக்குதுன்னு ஒரு என்ஜிஓக்கு போனாங்க பாத்தீங்களா, அது தயா தான் நடத்திட்டு இருப்பாரு. அந்த சந்து முத வாட்டி என்கிட்ட வரும்போது எப்படி வந்தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி தயாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு விஷுவலா காட்டாங்க. ஈரவா என்ன சொல்வாருனா, என்னோட குடும்பத்துல எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, நீங்க வேலை போட்டு கொடுத்தாதான் சார் நான் உயிர் வாழ்வேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு. ஓகே இவனுக்கு வேலை போட்டு குடியா அப்படின்ற மாதிரி இவரும் ஆள் கிட்ட சொல்லிடுவாரு. ரெண்டாவது மீட்டிங்ல தான் அவன் யாரு எப்பேற்பட்டவன்றதெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி தயாவும் மேற்கொண்டு நடந்ததை சொல்றாரு. தயா அவரோட ரூம்ல இருக்கும்போது ஈரவும் பேசுறதுக்காக வராரு. பலி மணி லாண்டரிங் பண்றதுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்றது நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. எனக்கு இதை தாண்டியும் நிறைய தெரியும் சார், அவனுக்கு அடிமையே இன்னும் எவ்வளவு நாள் தான் வேலை பார்க்க போறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சேர வேண்டிய காசு சார், அதனால அதை அடிக்கிறதுக்கான பிளான சொல்றேன் அப்படின்றாரு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு இவர் சொல்றாரு. நான் சொல்றேன் சார் பிளான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. என்னோட இடத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி தயாவை இவரோட இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல பத்ரா இருக்காரு, அதே மாதிரி அந்த நாலாவது ஆள் இருக்காரு. அந்த நாலாவது ஆளோட பேரு கணேஷ் வச்சுப்போம். பலி அவரோட 1000 கோடி என்ன பண்ணிருப்பாருன்னா, 100 கோடியா 10 இடத்துல பிரிச்சு வச்சிருப்பாரு. அந்த 10 இடம் என்னென்ன இடம் அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியும். அந்த 10 இடத்த நம்மளே வெளியே லீக் பண்ணிடுவோம், லீக் பண்ணிட்டு அவன் எல்லாத்தையும் ஒரே இடத்துல தான் சேர்த்து வைப்பான், அவன் சேர்த்து வைக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல வச்சு அடிச்சிருவோம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. பலியும் தயாவும் அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. தயாவும் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியே நின்றுட்டு இருக்காரு. அந்த 10 இடமும் லீக் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சில ஆர்டிகல் எல்லாம் ஒருத்தர் காமிச்சிட்டு இருக்காரு. எப்படி லீக் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா யோசிக்கிறாரு. எப்படி லீக் ஆயிருக்கும்னு நினைக்கிற தயா அப்படின்ற மாதிரி தயாவை பார்த்து கேட்கிறாரு. தயா தான் லீக்கே பண்ணிருப்பாரு, அவரும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நடிக்கிறாரு. வேற எங்க வைக்க போற அப்படின்றத கேட்கிறாரு. ஆனா பலி தயா கிட்ட கூட சொல்ல மாட்டாரு, நான் ஒரு இடத்துல வச்சுக்கிறேன், அதே மாதிரி உங்க எல்லாரையும் செக் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப செக் பண்றதுக்காக எல்லாரையும் ஒரு ரூம்ல லாக் பண்ணிடுறாரு. அந்த ரூம்ல தயாவை கூட நம்பாம லாக் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் செக் பண்ணி எதுவும் கிடைக்கலன்னு அனுப்பிடுவாரு. இதுக்கு முன்னாடி 10 இடத்துல வச்சிருந்தாலும் அந்த இடம்லாம் எனக்கு நல்லா தெரியும், இப்ப எந்த இடத்துல வச்சிருக்கானே தெரிய மாட்டேங்குது, அந்த இடம் அவனுக்கும் அவனோட தம்பிக்கும் மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி தயாவும் சொல்றாரு. கவலைப்படாதீங்க, அந்த இடத்த தெரிஞ்சுக்கலாம், ஈஸியான ஒரு வழி இருக்குன்றாரு. என்ன வழி அப்படின்னு கணேஷ் கேக்குறாரு. அவனோட பையனை கடத்த போறோம், அவன் இந்த பார்ல தான் இருப்பான், அந்த இடத்துல கடத்திட்டு 10 கோடி நம்ம கேட்போம், அந்த 10 கோடி அந்த இடத்துல இருந்து தானே அவன் எடுத்து தரணும், அப்ப அவன் மாட்டிப்பான் அப்படின்றாரு. பலியோட ஆட்களை வச்சுதான் இந்த வேலையை பார்க்கணும், ஆனா அது பலிக்கே தெரியக்கூடாது, நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் அந்த ஐடியாவே தந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பத்ரா வாசு கிட்ட பேசியிருப்பாரு. வாசுவும் கால் பண்ண சொன்னா இவருக்கு கால் பண்ணிருப்பாரு, உன் பையன் வேணும்னா இந்த இடத்துல வந்து காசை கொத்து வாங்கிக்கோன்னு சொல்லியிருப்பாரு. பலியும் 10 கோடியை இங்கேயே பரட்ட முடியுமா அப்படின்னு பாக்குறாரு. ஆனா 1 கோடி கூட இவங்களால பரட்ட முடியாது, அதனால அந்த இடத்துல தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பலியும் அவரோட தம்பி கிட்ட, நீ போய் இந்த வேலையை முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. தம்பியும் அங்க இருந்து கிளம்புறாரு. தம்பியை ஃபாலோ பண்ணி அந்த இடத்த கண்டுபிடிச்சு அங்க இருக்க பணத்தை எடுக்கிறது தான் ஹீரோட பிளானா இருக்கும். ஹீரோட பிளான் ஓகே வைச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தயா சந்தோஷப்படுறாரு. இப்ப தயா தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோ மட்டும் தான் அந்த இடத்துல வர்றாரு. என்னடா நீ மட்டும் வர, உன் கூட வந்த பத்ரா எங்க, சரி காசு எங்க அப்படின்னு கேக்குறாரு.
இப்ப ஹீரோவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே அவங்க காசை எடுத்துட்டு இருக்கிறத கவனிச்சிட்டு இருக்காங்க. சமயம் பார்த்து உள்ள போலான்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஆனா பத்ரா அவசரப்பட்டு வேகமா அந்த இடத்துக்கு வருவாரு. அங்க இருக்க எல்லாரையும் ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால பத்ரா அந்த இடத்துல ஷூட் பண்ணிடுவாங்க. ஹீரோவும் அதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாதுன்ற மாதிரி கிளம்பி வந்திருப்பாரு. பத்ரா இறந்து போயிட்டான், காசையும் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்றாரு. அந்த ஷூட் அவுட்ல பலியோட தம்பி இறந்து போயிடுவாரு. தம்பியை நினைச்சு இவரும் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்றாரு. இப்ப நடந்து உள்ள வர்றாரு. கரெக்டா தயவும் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. காசிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு கேக்குறாரு. காசுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் பத்திரமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பலியும் சொல்றாரு. நானும் உண்மையிலேயே காசெல்லாம் பத்திரமா அதே இடத்துல தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பொண்ணு ஆர்டிக்கல் எழுதினால அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி தயவும் நடந்தது சொல்றாரு. இந்த ஆர்டிக்கலை பார்த்தோன்னா பலி பயங்கர டென்ஷன் ஆயிருப்பாரு. காசு காணும் போனது இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவளை அட்டாக் பண்ணா அவ சொன்னது உண்மைன்ற மாதிரி ஆயிரும், அதனால அவளை அட்டாக் கூட பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவ எழுதினது போய் தானே அப்படின்ற மாதிரி அங்க வந்த தயவும் கேட்டிருப்பாரு. இல்ல அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது உண்மையா, என்கிட்ட காசெல்லாம் இருக்குன்னு தானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. காசு என்கிட்ட இருக்குன்னு சொல்ற வரைக்கும் தான் எனக்கு பவர் இருக்கு, காசு மட்டும் என்கிட்ட இல்லைன்றது பொலிட்டீஷியனுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் என்ன என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி பலியும் சொல்றாரு. இப்ப பலியும் அந்த காசை தேடுறதுக்காக ட்ரை பண்ணதை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க இல்ல சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் யார் யாரும் தேடுவாரு. அப்பதான் இவரோட ஆட்களோட பேரே வரும். இவரோட ஆட்களை இவர் தான் கொடூரமா கேட்டு சாவச்சிருப்பாரு. இவங்களும் யார் பண்ண சொன்னானே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க. யாரோ ஒருத்தன் பக்கவா பிளான் பண்ணி என்ன நல்லா ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி பலி சொல்றாரு. இப்ப இங்க இருக்க தயாவும் மனசுக்குள்ள என்ன சொல்லிக்கிறாருன்னா என்னையும் தான் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இப்ப சைலண்டா அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு. இவரோட ஆட்களுக்கு கால் பண்றாரு. அவன் எங்க இருந்தாலும் தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆட்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுக்காக தான் அந்த இடத்துல ஈரவை தூக்குறதுக்காக வந்திருப்பாங்க, தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஈரவை தூக்க முடியலன்னு தெரிஞ்சோன்னா ஈரனையும் ஃப்ரெண்டையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவன் சொந்த மந்தம் யாருன்றது தெரியாது, ஏன்னா அவன் முழுக்க முழுக்க போய் மட்டும்தான் சொல்லியிருக்கான். உங்க ரெண்டு பேர் கூட அவன் பழகினதை பார்த்தேன், அதனால தான் உங்களை தூக்கியிருக்கேன். கண்டிப்பா அவன் இந்த இடத்துக்கு வருவான்னு சொல்றாரு. இப்ப சந்து கிட்ட இருந்து கால் வருது. பாத்தீங்களா கால் பண்ணிட்டான்றாரு. அட்டன் பண்ண தயாவும் என்ன சொல்றாருன்னா அந்த பலி கிட்ட இருந்து அடிச்ச 1000 கோடியை ஒழுங்கு மரியாதையை என்கிட்ட தந்துரு, இல்லைன்னா என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு சொல்றாரு. அப்ப நீ தான் காசை அடிச்சியா அப்படின்ற மாதிரி பலி பேசுறாரு. இதை கேட்டோன்னு இவரும் ஷாக் ஆயிடுறாரு. பேசுறது பலியான்றாரு. இந்த கேப்ல ஈரோ என்ன பண்ணாரு அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டாங்க. ஈரோ என்ன பண்றாருன்னா நேரா பலியோட இடத்துக்கு ரொம்ப கூலா பாட்டு படிக்கிட்டே வர்றாரு. யார் ரணி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் யாரா, 1000 கோடி அடிச்சது நான் தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்பதான் உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டாங்க. இவர் அவர்கிட்ட பத்ரா தான துருத்துருன்னு போனதா சொல்லியிருப்பாரு. ஆனா ஈரோ தான் துருத்துருன்னு அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப அங்க இருக்க பலியோட ஆட்களும் இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் அவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாரு. இப்ப பத்ராவும் காசு எடுக்கிறதுக்காக ஆர்வமா வராரு. இவர் பத்ராவையும் போட்டு தள்ளிடுறாரு. கணேஷ பொறுத்த வரைக்கும் ஈரோட ஃப்ரெண்டா இருப்பாரு. ஆனா பத்ரா ஈரோட ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு ரவுடியா தான் இருப்பாரு. அதனாலதான் இவர் தேவையில்லைன்ற மாதிரி போட்டு தள்ளிருப்பாரு. இதெல்லாம் சொன்ன பலியும் இவரை ஷூட் பண்றதுக்காக வராரு. இதை நான் மட்டும் பண்ணல, தயா சார் கூட சேர்ந்து தான் பண்ணேன். தயா சார் தான் எனக்கு ஐடியாவை போட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. நம்மளா என் போன்ல இருந்து கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதனால தான் ஈரோட போன்ல இருந்து பேசியிருப்பாரு. இப்ப தயா ஷாக்கான மாதிரி இருக்காரு பாத்தீங்களா. அவங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு உடனே இந்த இடத்துக்கு வான பலி சொல்லிருப்பாரு. உடனே தயா என்ன பண்றாருன்னா அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பலி கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. அந்த காசு எங்க இருக்குன்றத ஒழுங்கா சொல்லி இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கண்ணை காட்டுறாங்க. ஏன்டா என்ன ஷூட் பண்ணீங்கன்னா எப்படி உங்களுக்கு காசு கிடைக்கும், முதல்ல கண்ணை கீழே போடுங்கடா அப்படின்னு ஈரவும் கூலா போட சொல்றாரு. இப்ப ஈரன் கிட்ட பேசுறதுக்காக பக்கத்துல வந்துடுறாரு. நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க. உண்மையை நீங்க தான் தைரியமா வெளியே கொண்டு வருவீங்கன்னு எனக்கு தெரிய வந்தது, அதனால தான் உங்ககிட்ட பழக ஆரம்பிச்சேன். பலி கிட்ட காசு இல்லைன்றதை வெளியே உங்க மூலியமா கொண்டு வரவும் செஞ்சேன். ஆனா இந்த டிராவல்ல என்னையே அறியாம உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு எல்லாம் ஃபீலிங்கா பேசுறாரு. பேசிட்டு இருக்கும் போதே பலி என்ன பண்றாருன்னா ஈரோ உப்பிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா காயம் போடுற அளவு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒழுங்கா அந்த காசை எங்க வச்சிருக்க சொல்டா அப்படின்னு சொல்றாரு. அடிச்சா மட்டும் நான் சொல்லிடுவேனா, என்ன அடிச்சா உனக்கு தான் ஆபத்து, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இவரே இவரே ஒரு இடத்துல காயப்பத்திட்டு இருக்காரு. அவன் காசை எங்க வச்சிருக்கான்றதை மறந்தா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தயாவும் பலி கிட்ட சொல்றாரு. பலி அவரை நிறுத்த வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோ மோசமா காயத்தை ஏற்படுத்திக்கிறாரு. இதெல்லாம் பாக்குற ஹீரோனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோனும் வேகமா ஓடி வராங்க. ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ லைட்டா மயங்கவே செஞ்சிருவாரு. இப்ப ஹீரோன் எழுப்பினதுக்கு அப்புறம் தான் முழிக்கிறாரு. எதுக்காக நான் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற, உனக்கும் எனக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்ற மாதிரி பலியும் ரொம்ப கோவமா கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா சாதாரணமா என்னோட பிரச்சனையை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், உன்னால லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நேரடியாவோ மறைமுகமாவோ, அதுல ஒருத்தர் என்ன நினைச்சுக்கோ, அந்த லட்ச பேருக்காகவும் சேர்த்துதான் இந்த விஷயத்த பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப பலியும் கெஞ்சே கேட்க ஆரம்பிக்கிறாரு. தயவு செஞ்சு அந்த காசை எங்க வச்சிருக்க சொல்டா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோவா என்ன சொல்றாருன்னா அந்த காசு இருந்தா நீ தப்பிச்சிருவல்ல, அதனால தான் அந்த காசை எரிச்சிட்டேன். அந்த காசை இவர் எரிச்ச மாதிரி நமக்கு கிளிப்பிங்ஸ் காட்டுறாங்க. அட பாவி அவ்வளவு காசை எரிச்சியா அப்படின்ற மாதிரி தயாவும் நெஞ்சிலேயே அடிச்சுக்கிறாரு. இப்ப பலியும் பயங்கரமா கோவப்படுறாரு. உன்ன என்ன பண்றேன் பாருன்னு அடிக்கிற மாதிரி வராரு. ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி இவரும் கணேஷை கூப்பிடுறாரு. இப்ப கணேஷ் என்ன பண்றாருன்னா 5 கோடியை மட்டும் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறாரு. எப்படி இந்த 5 கோடி கிடைச்சிருக்கோம்னா 10 கோடி வாங்கி 5 கோடி தான் ஆட்களுக்கு கொடுத்துருப்பாங்க, மீதி 5 கோடி என்கிட்ட தான் இருக்கு. இந்த 5 கோடி
எப்படி வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த செல்லா காசை சாவடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ செல்லா காசன் யாரை மீன் பண்றாருன்னா பலியை தான் மீன் பண்றாரு. பலியோட ஆட்களும் யோசிச்சுக்கிட்டே தான் நின்றுட்டு இருக்காங்க. அங்க இருக்க தயவா என்ன சொல்றாருன்னா எப்ப எனக்கு காசம் வேணாம் எதுவும் வேணாம் நான் போக மட்டும் செஞ்சிடறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சிலர் பலிக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க, சிலர் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கப்புறம் பலி ஒன்னுக்கும் லாய்க்கு இல்ல, பலியை போட்டுலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இப்படி மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அடிக்கிறதுக்காக ஒருத்தன் வரான், அந்த நபரையே ரவுடிங்க போடுறாங்க. பலியை தான் போடணும்னு ஆட்கள் முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப குரு பலியை பின்னாடி இருந்து குத்திடுறாரு. என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி பலி கேக்குறாரு. முத்துவன் நீ எதுக்காக சாவடிச்சியோ அதே மாதிரி தான் நான் உன்ன சாவடிக்கிறேன், இதுக்கப்புறம் உன்னால எங்களுக்கு எந்த யூஸும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப பலியும் போயிட்டு இருக்க ஹீரோவை பாக்குறாரு. இவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போடுறாங்க. உனக்கு தான் காசு எனக்கு தான் காசு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸும் கூட வராங்க. உண்மையிலேயே அந்த காசு எரிஸ்டியா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. அவ்வளவு காசை எரிக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா, அந்த காசு எல்லாம் பத்திரமா இருக்கு, அந்த காசை வச்சு நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹீரோனோட வாய்ஸ் ஓவர்ல நமக்கு சில விஷயங்களை சொல்றாங்க. இவன் இன்னும் யாருன்றது தெரியுது, இவன் மும்பையில என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி இதோட நமக்கு படத்தை முடிச்சிடறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.